ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஹெல்த்தியான டயட் ஃபுட் பார்க்கலாம். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கம்பு காரப்புட்டும் புடலங்காய் பொரியலும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு மாவு நான் முன்னாடியே உப்பு தண்ணி தெளித்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, கம்மியாகவே விட்டுக்கோங்க ஆயில். அது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த டிஷ்ஷுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வாயில் கடிபடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 காஞ்சி மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கோங்க. காஞ்சி மிளகாய் போட்டதுக்கப்புறம் நாம் 1 ஸ்மால் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான். அது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து பரிமாற வேண்டிதான். நெக்ஸ்ட்டு புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் 1 3 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் விட்டு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. நான் இன்றைக்கி குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொருளெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. காய் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. இது கூடவே பெருங்காயத்தூள் 1 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய் நிறையா தண்ணி விடும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க. லோ ஃப்ளேம்லேயே 1-5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து கொரக்கொரன்னு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். பவுட்ரு பண்ணியாச்சு. இதை நாம் இப்போ வேக வச்சுருக்கிற புடலங்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டிதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதில் நம்ம தேங்காய் கூட சேர்க்கலாம். எல்லாருமே நார்மலாக தேங்காய் தான் சேர்ப்பாங்க. நான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ண வேண்டிதான். சூப்பரான புடலங்காய் பொரியல் தயார். நான் இன்றைக்கி கம்பு காரப்புட்டோட இந்த பொரியல் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஹெல்த்தான டயட் ரெசிபியும் கூட. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை ஓகே பண்ணிங்கன்னா நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.